நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து திமுகவையும் திகாவையும் அதோடு அவங்க கூட்டணி கட்சிகளாக இருக்காங்களே அவங்கள எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் பயங்கரமாக வச்சு செஞ்சுருக்காங்க, ஃபேஸ்புக்லேயும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கேரளாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் நாய்க்கு நம்முடைய தேசிய இனத்தின் அடையாளமாக இருக்க பிரபாகரனுடைய பெயரை வச்சுருக்காங்க. அது தவறு தான், தவறுன்னு உணர்ந்த பிறகு அங்கே இருக்கின்ற தயாரிப்பாளரும் டைரக்டரும் ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டுட்டாங்க, அதோட முடிஞ்சது. ஆனால் என்ன ஒரு மிகப்பெரிய விடயம் என்று கேட்டால், ஒரு பத்திரிகை நிருபர் போய் தருமபுரி எம்பியாக இருக்கின்ற டாக்டர் செந்தில்குமார் கிட்ட போய் கேட்குறார், இந்த மாதிரி நம்ம தேசிய இனத்தின் அடையாளமாக இருக்கின்ற பிரபாகரனை பார்த்து பிரபாகரனுடைய பெயரை நாய்க்கு வச்சுருக்காங்க, அது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, பிரபாகரன் ஒரு முடிந்து போன விடயம், அந்த விடயத்தை வச்சுக்கின்னு அரசியல் செய்கிறது கேவலமானது, அதை பற்றிலாம் கருத்து சொல்லிக்க முடியாது, நீங்கள் போங்க அப்படின்ட்டார். உடனே நாம் தமிழ் கட்சி தம்பிகளுக்கும் பிரபாகரனை வந்து தெய்வமாக நினைக்கும் எல்லோருக்கும் கோபம் வந்துடுச்சு, பயங்கரமாக வச்சு செஞ்சாங்க. உடனடியாக பார்த்தீங்கன்னா இந்த தீகா கோஷ்டிங்லாம் இருக்குல்ல, அவங்க கிட்ட போயெல்லாம் கருத்து தெரிவித்தாங்க. இந்த கொளத்தூர் மணி, மதிமாறன், மணிமாறன், அதுக்கப்புறம் வந்து வீரமணி, இவங்க கிட்டலாம் போயிட்டு என்னங்க இந்த மாதிரி வந்து பிரபாகரன் பேரை வந்து நாய்க்கு வச்சுருக்காங்க, இதையெல்லாம் வந்து நீங்கள் கண்டிக்கவே மாட்டீங்களா, ஒரு காலத்தில் தமிழனம் இறக்குன்ற பொழுது எல்லாம் கொதிச்சு இருந்தீங்க, இன்றைக்கெல்லாம் மௌனமாயிருக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்கும்போது அவங்கெல்லாம் இது ஒரு தேவையில்லாத விடங்க, இதெல்லாம் பேசி ஒன்றும் பெரிய பெருசாக்க வேண்டியம்னு அவசியம்லாம் கிடையாது, ஏன்னா கேரளாவில் பல பேர் பிரபாகரன் பேர் வச்சுருக்கான், அது இயல்பான ஒன்று தான், அதனால் நாய்க்கு வச்சு அது இயல்பாக தான் வச்சான், எந்த ஒரு நோக்கத்துக்கும் தெரிஞ்சே வைக்கல, போங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு தீக்கா கோஸ்டிங் எல்லாம் கைவிட்டுடுச்சு. அவ்வளவுதான், நீ பேசலாம் பேசாத, போ வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு, என்கிட்ட வராத அப்படின்னு சொன்னாங்க. மிகப்பெரிய ஒரு விடயம், திமுக கூட்டணியில் இருக்கின்ற வைகோ வைகோ இருக்கிறதுலே அவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரபாகரனை, தமிழ பிரபாகரனை உயிராக கொண்டவர், நேராக போய் பலமுறை சந்தித்தார், அதாவது கலைஞருடைய எதிர்த்த பிறகும் போய் பிரபாகரனை சந்தித்தார், புரியுதுங்களா, பிரபாகரனை சந்தித்தார். அப்படி பிரபாகரன் மீது பற்று கொண்ட வைகோ அவர்கள் கூட இந்த நாய்க்கு பிரபாகரன் பேரை வச்சதுக்கு கண்டனமே தெரிவிக்கல. நாம் தமிழ் கட்சிக்காரங்க சிந்திச்சு பார்த்தாங்க, செயல் பண்ணி பார்த்தாங்க, நம்ம பேசுனா கண்ணாப்பிடான்னு தெரிப்பாங்க, நீ சுன்னியாடா, நீ பாடாடா, நீ மயிராடா, நீ கூஜியாடா, கொட்டாடான்னு நம்மளை கேட்பானுங்க நாம் தமிழ் தம்பிக. ஆனால் வைகோவை அப்படி கேட்க முடியுமா? இல்லை இந்த பெரிய பெரிய புடிங்கலாங்கிறாங்களே நாம் தமிழில், அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க என்னைக்காவது வந்து திமுக தலைவர் இந்த மாதிரி ஒரு அவமானப்படுத்திருக்காங்க, நீங்கள் தமிழ்நா தலைவர்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன கண்டனம் தெரிவிச்சுங்க, கேட்க முடியுமா வைகோவை கேட்க முடியுமா? இல்லை திராவிட கழக குளத்தூர் மணியை கேட்க முடியுமா? இல்லை திருமுருகன் காந்திகிரன் அவனை கேட்க முடியுமா? அவங்கெல்லாம் வருத்தம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நாம் தமிழ் கட்சிக்காரங்க வந்து பிரபாகரனை வச்சுன்னு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பொழப்பே கிடையாது, இதுதான் வேலை, சாதாரணமாக நிகழ அதை அப்படியே கடந்து போகலாம், பெருசு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க நாம் தமிழ் கட்சிக்கு பயங்கர சாட்டை அடி கொடுத்துட்டு இருக்காங்க. தீகாவும் திராவிட முன்னேற்ற கழகமும் நாம் தமிழர் தம்பிகள் வந்து இவங்கெல்லாம் பெரிய பெரிய அரசியல் புலிகளாக இருக்காங்களே, இவங்களை என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே தெரியாமல் கையை பிரசஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்மளை அவங்க திட்டம் போது இவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது, திமுகவும் தீகாக்காரங்களும், இப்போ அவங்களையே வந்து வச்சு நாம் தமிழ் கட்சிக்காரங்களையே வச்சு தீகாவும் திமுக வச்சு செய்கின்ற போது கலைஞர் 1987 என்ன பேசினார், வைகோ 1990 என்ன பேசினார், அந்த போஸ்டர்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி 2009 வந்து ஈழப்படுகொலை நடக்கின்றப்போ திமுகவுடைய நிலை என்ன, அதெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் பழைய கதை, பழைய சோறு, எடுபடுமா? எடுபடலை, திமுகவும் கண்டுக்கல, திமுகவும் கண்டுக்கல. உடனே இவங்க டெண்டர் பண்ணுறாங்களாம், ஆப்போசிட் திமுக, திமுகவுடைய ஈழப்படுகளின் துரோகம் அப்படின்னு வரிசையாக போடுறாங்களாம். நான் சொல்கிறேன்டா, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமாடா, சீமான். இப்போ புரிஞ்சு நான் தமிழ் கட்சி தம்பிகளை எப்போதுமே புரிஞ்சுக்கிறதே கிடையாது, தேரை இழுத்து தேர்வில் விட்டுட்டு குத்துதே கூட இதே அனாதையாக கிடக்குதே தேர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், கொஞ்சமாக சிந்தனை திறன் இருக்கணும், அறிவு இருக்கணும், புரிதல் இருக்கணும், அந்த புரிதல் இல்லைன்னா இந்த மாதிரி தான் அவமானப்படணும். எங்கேயோ இருக்கின்ற தேசிய இனத்தின் அடையாளம் இருக்கிற பிரபாகரனை உன்னுடைய அரசியல் லாபத்துக்காக நீ பயன்படுத்தின, சீமான் கொள்கையும் சீமானுடைய கட்சியும் தோத்து போச்சுன்னா வரம் போகிறவனாலாம் சீமான திட்டுறனா இல்லையோ பிரபாகரனையே திட்டுவான், பிரபாகரன் என்னையா பண்ணா, இங்கே ஏன் தேவை, அது முடிந்து போன விடையா, தமிழ்நாட்டுக்கு என்னையா தேவைன்னு கண்டிப்பாக நேராக கேட்பான். உனக்கு தலைவனாக ஏற்றுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் எவனுமே கிடையாதா, சும்மா எங்கேயோ ஈழத்திலிருந்து பாடுபட்டு கிடந்த பிரபாகரனை கொண்டு வந்து நினச்சா போகிற வரவெல்லாம் காரியமுகிறான், உனக்கு இது தேவையா, இந்த விஷயம் சீமான் தான் செஞ்சான்றது சீமான் தம்பிகளுக்கு தெரியாது, பிரபாகரனை விமர்சிப்பதுக்கு காரணமே சீமான் தான் தெரியாது. இன்னொரு விடயம், பிரபாகரன் கேரளாவில் பிறந்த, கேரளத்து மலையாளியா, அவங்க சித்தியும் சித்தப்பாவும் அங்கேயே இருக்காங்க, அது அவங்க வீடா, நான் ஒரு டிவியில் பார்த்தேன், இவர் இங்கேருந்தான் இடம்பெயர்ந்து இலங்கைக்கு போனாராம், தமிழன் தமிழன் வேற நம்மகிட்ட கதை விட்டுட்டு இருக்காங்க, இதெல்லாம் எத்தகைய உண்மை என்பதே நமக்கு தெரியல.
அதனால திமுகவில் இருக்கின்ற பெரும் பெரும் புள்ளிகள் எல்லாரையும் வந்து நீங்க நேரடியாக விமர்சிக்க முடியாது. நான் ஒரு 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 நாய் சொல்றான், புறம்போக்கு நாய், நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற ஒரு நாய் சொல்றான், நான் சட்டப்பூர்வமாக வந்து நான் அணுகுகின்றேன், அவர்களை சட்டத்தின் முன் நிற்க வைப்பேன். டேய், அவங்க கிட்ட இல்லாத வந்து வழக்கறிஞர் வலிமையா உங்ககிட்ட இருக்குது? அள்ளக்கை பசங்களை கொரோனாவுக்கு கூட 10 பைசா கொடுக்காத பரதேசி பசங்க, நாம் தமிழ் கட்சி பசங்க, அவங்க திமுக போய் எதிர்க்க போறாங்களாம், சட்டப்பூர்வமாக அவனுங்க அணுகுகிறானுங்களாம். இதெல்லாம் எவ்வளவு கேவலமான விஷயம். பிரபாகரனை விமர்சிப்பதற்கு நீங்க தான்டா காரணம், அதை புரிஞ்சுக்கங்கடா. அதை விட்டுட்டு சும்மா வந்து அலப்பறை பண்ணிக்கிட்டே கிடக்காதீங்க, புரியுதா? உங்களை நீங்களே புரிஞ்சுக்குங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்க மட்டும்தான் சீமானுக்கான அவன் மட்டும்தான் பிரபாகரனை இன்னைக்கு தமிழக மக்களும் சரி, திமுகவும் சரி, திமுகவுடைய இருக்கின்ற அங்கமா இருக்கின்ற தீகாக்காரங்களும் சரி, பிரபாகரனுக்கு நாயின் பேரை வச்சா கூட கண்டுக்காம போறதுக்கு காரணம் சீமான் தான். தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக எங்கள் தலைவன் சொன்ன பிறகு, உன் தலைவன் தானே, நீயே தலைவனுடைய பெயரை காப்பாற்றிக்கடா போடான்னு விட்டுட்டாங்க, புரியுதா? எத்தனை நாளைக்கு அதே வம்பை நீ இழுத்துக்கிட்டு இருப்ப? பேசுகிற வார்த்தை எதுவுமே மட்டு மரியாதை கிடையாது, சொல்கிற வார்த்தைகளும் என்ன கருத்து சொல்கிறான்னு கேட்குறதும் கிடையாது, உங்கள் இஷ்டத்துக்கும் பேசிட்டு கிடக்கிறது. எந்த அரசியல்வாதி ஆதரவு தெரிவிப்பான்? அதனால தான் இன்றைக்கி நட்ட நடு ஆற்றில் விடப்பட்ட கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கிறது. இன்றைக்கி இருக்கின்ற இளைஞர்கள் வந்து புரிஞ்சு கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் சீமான் பின்னாடி போகலாம், ஆனால் சீமான் எத்தகையவன் என்று தெரிகின்ற பொழுதுதான் அட அட இவனை நம்பி பின்னாடி வந்தமே என்று தெரிய போகுது. நன்றி.